हेलो फ्रेंड्स वेलकम टू जेन समियल इनके नम्बर नल्लिका ऊरगा एप्डी पण्रदुन्नु पाक्कलाम अदुक्कु ना इनके ओरु किलो नल्लिका एडुत्तिरुक्केन अदु वंदु नम्म वाश पण्णि एडुत्तिरलाम பாருங்க நெல்லிக்காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு துணியை வச்சு இதுமாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா நெல்லிக்காயும் தொடச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஆவியில் வேக வச்சிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி இட்லி தட்டு எடுத்திருக்கேன் கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நெல்லிக்காயெல்லாம் வச்சுக்கலாம் எல்லா நெல்லிக்காயும் அடுக்கி வச்சாச்சு இப்போ இதை வந்து இட்லி குக்கரில் மாற்றிக்கோங்க பாருங்கள் இட்லி குக்கரில் தண்ணி நல்லா கொதி வந்துச்சு இப்போ இதுக்குள்ளே வச்சுருங்க இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இது இப்போ சூடாகட்டும் ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா சூடாகிடுச்சு இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதேமாதிரி எல்லா நெல்லிக்காயும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வறுத்தரலாம் சீரகம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் 1 டீஸ்பூன் கடுகை வந்து வறுத்தரலாம் பாருங்கள் கடுகு வந்து இதே மாதிரி உடையணும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இதை மூணையும் நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் வந்து நெல்லிக்காவை கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ கப்பு நெல்லிக்காய் வருதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து எனக்கு 2 பவுல் வந்துச்சு அதனால நான் 2 பவுல் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க 2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கே அப்படியே நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உடஞ்சிடுச்சு இப்போ இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா பூண்டு ஊறுகாய் மாதிரி ஆகிடும் அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பூண்டெல்லாம் கோல்டன் கலர் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்லா கொதி வரணும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நெல்லிக்காய் ஆட் பண்ண உடனடியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இதே மாதிரி நெல்லிக்காயெல்லாம் இந்த தண்ணியில் முங்கி இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா ஊறும் இது வந்து நம்ம வினிகரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப நாளைக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்